நல்ல மனசு கொண்டவர் நிறைய பணியாற்றிருக்கிறாருமே ஒரு பாசமா பழகுவாரு ஒரு குடும்பத்தோட குடும்பத்துல ஒருத்தர் மாதிரிதான் பழகுவாரு பேசுவாரு ரொம்ப அன்பா இருப்பாரு பத்து நாள் ஒரு முறை தொலைபேசி அனுப்பிச்சிருவாரு அவர் கேட்கிற விஷயம் கூட அவருக்கோட சொந்தத்துக்காகவோ அவர் எதுவுமே கேட்டதில்லை அவர் குடும்பத்துக்காகவோ எப்பவுமே ஒரு பொது நலனோட பேசக்கூடியவர் பொது நலன் சார்ந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுவார் அவங்களோட நல்ல மனிதர் மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுடைய குடும்பத்தின் மீதும் கலைஞர் மீதும் தலைவர் அவர்கள் மீதும் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக பழகக்கூடியவர் இந்த கட்சி சார்பெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல அன்பை செலுத்தக்கூடியவர் அந்த இழப்பு மிகப்பெரிய சுகத்தை அவங்களை இழந்து வாழும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவாக தங்கம் படம் நடிச்சாரு அப்புறம் வந்து கடைசியார் எஞ்சின் நீதி படத்துல என் கூட கூட இருந்தாரு ஒரு 50 நாள் படப்பிடிப்புனா 40 நாள் என் கூட இருந்தாரு ஒரு அண்ணன் மாதிரி தான் ரொம்ப பாசமா இருப்பாரு அது தவிர படங்கள் நடிக்கும் போது தவிர எப்ப பார்த்தாலும் ஒரு 10 வாட்டிக்கு ஒரு முறை தொலைபேசி அழைச்சு பேசுவார் அவங்க கோயிலுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு கேட்பாரு ஏதாவது ஒரு உதவி நான் யாராவது இருக்கா உதவி செய்யணும்னா என்னன்னு சொல்லுவார் அப்போ எப்பவுமே அவர் அவருடைய சொந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு எதுனாலும் அதை வந்து ஒரு கோரிக்கை வைப்பார் அந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைத்தவர் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் அவருடைய இழப்பு மிகப்பெரிய காலையில் வாட்ஸ்அப்பில் அண்ணனோட ஃபோட்டோ பார்த்தோன்னே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து அதை படிக்கும்போது இது உண்மையா பொய்யா நம்புறதா யாராவது பிராங்க் பண்றாங்களா ஒண்ணுமே எனக்கு புரியல அந்த ஷாக்கை விட்டு வெளியில வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சனை நான் ரொம்ப அரிது கிடைக்கிறது எது கேட்டாலும் அண்ணாமலையார் காப்பாத்துவார் அண்ணாமலையார் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு கடைசியில மகாராஜ் சிவராத்திரி அன்னைக்கே அண்ணன் இதாயிட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் வெளியூர்லாம் போயிருக்கேன் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான பர்சன் ஹெல்பிங் டெண்டன்சி அவ்வளோ எல்லாருக்கும் உதவி பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த சின்ன வயசில் இப்படி போனது வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அந்த அண்ணாமலையார் அவரை கவனிக்கலன்னு எனக்கு தெரியலை அவர்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்துக்கும் எங்கள் ஃபிலிம் ஃபெட்டாலிட்டிக்கும் ஒரு பெரிய பெரிய லாஸ் இது எப்படி மீள போகிறோன்றது தெரியல எல்லாமே இறைவன் அந்த அண்ணாமலையார் தான் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சொந்தக்காரங்க எங்களை எல்லாருக்குமே தைரியம் கொடுக்கணும்னு அந்த அண்ணாமலையாரை வேண்டிக்கிறேன்